ஓகேவா? பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் எங்கும் நம்ப ஊரு பொங்கல் என்ற விழாவை மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆணையின்படி தமிழகம் எங்கும் விழா கொண்டாடப்பட்டு வந்தது 9 மற்றும் 10 தேதியில். அந்த விழாவில் மதுரையில் கலந்து கொள்ள இருந்த அந்த நிகழ்ச்சியில் சில பெரிய அசம்பாவிதங்கள் நடந்தது. மாநில தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில், அதாவது அந்த நிகழ்ச்சியில் நடந்த அசம்பாவிதத்தை பற்றி காவல்துறை தலைவரிடம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நானும் என்னுடன் மாநில பொதுச்செயலாளர் திரு கருநாகராஜன் அவர்களும் மற்றும் எங்களது வக்கீல்கள் அணியின் தலைவர் திரு பால் கனகராஜ் அவர்களும் திரு நீலம் முரளி அவர்களும் மனுவினை கொடுத்திருக்கின்றோம். அதை பற்றிய விரிவான கருத்தை எங்களது பொதுச்செயலாளர் அவர்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். நம்ம ஊர் பொங்கல் என்ற ஒரு நிகழ்ச்சியினை தமிழகம் முழுவதும் எங்களுடைய துணைத்தலைவர் எம் என் ராஜா அவர்கள் சொன்னது போல மாநில தலைவர் கடந்த 9 தேதி ராமநாதபுரத்தில் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ராமநாதபுரம் முடித்துவிட்டு சிவகங்கை முடித்து நேற்று காலை மதுரை புறநகரிலே நம்ம ஊர் பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அவர் வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சி மதுரை புறநகர் பகுதியான திருப்பாலை பகுதியில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருவதற்கு முன்பாகவே அந்த பகுதியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற நண்பர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் அங்கே இந்த பகுதியில் நிகழ்ச்சி நடத்த முடியாதபடி பல தடைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். காவல்துறை அனுமதியோடு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வது சிறப்பிக்கிற வகையிலே நடந்து முடிந்தது. நடந்து முடிவதற்கு முன்பாக நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திலும் இந்த 2 கட்சியினரும் வேறு சில கட்சியினரும் அங்கே ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். போலீஸ் அவர்களை கலைந்து செல்ல வைத்திருக்கிறார்கள். பிறகு நிகழ்ச்சி முடிந்து அவர் அடுத்த ஊருக்கு திருநெல்வேலிக்கு சென்ற பிறகு சரியாக ஒரு 3:30 அளவில் பிற்பகல் 3:30 அளவில் மதுரை புறநகர் பாஜக அலுவலகத்திற்கு 6-7 ரவுடிகள் அவர்கள் கையில் அருவால் ஓடு வந்து பாஜக அலுவலகம் முதல் மாடியில் இருப்பது தெரியாமல் 2வது மாடிக்கு சென்று அங்கே இருக்கிற பொருட்களை அடித்து நொறுக்கி முதல் மாடிக்கு திரும்ப வந்து அங்கே மாவட்ட தலைவர் இருப்பதை அறிந்து அந்த அலுவலகத்திலும் கல்வீசி தாக்கி அருவாலை காட்டி வெட்டுவதற்கு சென்று மிரட்டி, இது தொடர்பான 6-7 பேர் உள்ளே செல்வது அருவாலோடு செல்வதெல்லாம் அங்கே சிசிடிவி கேமரா பதிவில் தெளிவாக இருக்கிறது, அதனுடைய வீடியோ இருக்கிறது. அவை அனைத்துமே ஏற்கனவே எங்களுடைய மதுரை புறநகர் நிர்வாகிகள் அங்கே இருக்கிற ஆணையருக்கும் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க கோரி இப்பொழுது டிஜிபி அலுவலகத்தில் நாங்களும் துணைத் தலைவரும் வழக்கறிஞர் பிரிவு தலைவரும் இங்கே வந்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டதோடு 2 பேரை நாங்கள் இப்பொழுது செக்யூர் பண்ணியிருப்பதாக துறைத் தலைவர் சொல்லியிருக்கிறார். மீதம் இன்னும் 4 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எழுப்புகிற கோஷமெல்லாம் இந்த நாட்டுக்கு தேசத்துக்கு விரோதமான கோஷத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பியிருக்கிறார்கள். மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் என்பதுதான் முக்கியமான இதில் கோஷம். பாஜக தலைவர் பொங்கல் வைக்க வர்றதுக்கும் மக்கள் புரட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியல. அதற்கடுத்து இந்திய தலைமுறை தலைகளாக மாறும், இந்திய தலைமுறை மாறும் காலம் வரும், இந்திய தலைமுறை மாறும் காலம் வரும் என்று பேசுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக இந்துத்துவாக்கு எதிராக கோஷம் போடுகிறார்கள். பொங்கல் நிகழ்ச்சிக்கும் இந்துத்துவாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது தெரியவில்லை. இதிலிருந்தே அவர்கள் அந்த கோஷம் போடுகிற துணி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முற்றிலும் ஒரு பயங்கரவாதிகள், இந்த சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற அரசியல் கட்சியினர், விடுதலை சிறுத்தை போன்றவர்களும் அவருக்கு துணை நிற்கிறார் என்பது வேதனைக்குரிய விஷயம். அதை துறை தலைவர்களிடம் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். 2 பேரை கைது செய்திருக்கிறோம். மீதம் இருக்கிறவர்களையும் விரைவில் கைது செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் துணைத் தலைவர், நீங்கள் விரைவில் கைது செய்யாவிட்டால் மாநில அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு பாஜக தயாராக இருக்கு என்று சொல்லியிருக்கிறோம்.
இன்றைக்கு பேப்பர்ல வந்திருக்கு சார், காலையில ஒரு பிரபல தினத்தந்தி பத்திரிகையில வந்திருக்கு விடுதலை சிறுத்தைகள் கைதுன்னு. காரணம் என்ன சார்? பாஜக வளர்கிறது, பலருக்கு வயிறு எரிகிறது, அதான் சார் காரணம். மாவட்டத்துக்குள்ள கோஷ்டி பிரச்சனைனா இந்துத்துவா பத்தி எப்படி குறை சொல்லி போராட்டம் நடத்த முடியும்? புரட்சி வெடிக்கட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? மக்கள் புரட்சி வெடிக்கட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? மாவட்ட பிரச்சனைக்கு இந்த வார்த்தைகள்லாம் வருமா? நிச்சயமா விடுதலை சிறுத்தைகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கிற இந்த பாப்புலர் பிரண்டா அந்த இயக்கத்தினரும் கைது செய்யப்படக்கும் முயற்சி நடக்குது. ஏன்னா அவங்க பெரும்பாலும் இதுல கலந்துருக்கிறாங்க. வீடியோ பதிவுல ரொம்ப தெளிவா இருக்கு. நான் வேணா எங்க ஊடக பிரிவு தலைவர்கிட்ட இருந்து உங்க எல்லாருக்கும் நான் அந்த பதிவையும் நான் நிச்சயமா அனுப்புறேன், போட்டோஸையும் அனுப்புறேன். நிச்சயம் எடுப்பான்னு நம்புறோம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இது பாரதிய ஜனதாவுக்காக எடுக்க வேண்டிய விஷயம் இல்ல, தமிழ்நாட்டின் அமைதிக்காக எடுக்கப்பட வேண்டிய விஷயம் சார். அது ஒரு ஷோவுக்கு ஒரு இடத்துல மதுரை நகர் பகுதியில ஒரு எண்டுல வந்து ஒரு ஷோவுக்காக வச்சிருக்காங்க. அதே இடத்துல 300 இல்ல அதுலயே 300 பொங்கல் வச்சிருக்காங்க. அதுல என்ன, அத யாரும் பார்க்கல. அதாவது தமிழ்நாடு பூரா 60 மாவட்டங்கள்ல பல ஆயிரக்கணக்கான பேர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க, காமிச்சிருக்காங்க. அத வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த முகப்புல அவங்க வச்சு காமிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா அழகா வைக்கிற மாதிரி ஒரு அழகுபடுத்திருக்கிறாங்க. அந்த அழகுபடுத்தின இடத்துல அந்த பெண்கள் கிட்ட, அம்மா இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு காட்டுறீங்களா, எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பெண்கள் வந்து, கிராமத்து பெண்கள் எதுவும் அறியாமல் பொங்கல் அங்கே வச்சுக்கிட்டு இருந்தவங்களை விட்டுட்டு இங்கே கொண்டாந்து இதை செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு அது உண்மையிலேயே ஒரு பெரிய தவறு இழைக்கிற மாதிரி போட்டிருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. தட்ஸ் ஆல்.